Light of Church presents நித்திய வெளிச்சம் Eternal Light. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த காலை வேளையில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் நித்திய வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை வேளையில் கர்த்தர் ஆசீர்வதித்து தரப்போகிறார். பெரிய மாற்றங்களை விடுதலைகளையும் அற்புதங்களை கர்த்தர் செய்ய போகிறார். யாவரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? எல்லாருக்கும் தெரிந்த அருமையான ஒரு பழைய பாடல், அல்லேலூயா அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. அல்லேலூயா அல்லேலூயா, என் ஆத்துமா கர்த்தரை துதி. அல்லேலூயா அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் தேவனை துதிப்பேனே. நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் தேவனை துதிப்பேனே. அல்லேலூயா அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. அல்லேலூயா அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. நான் மனிதரை என்றும் நம்பிடேன், அவன் யோசனை அழகிடுமே. நான் மனிதரை என்றும் நம்பிடேன், அவன் யோசனை யாக்கோபின் தேவன் என்னுடையே என்ற பாக்கியவா. அல்லேலூயா அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. அல்லேலூயா அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்போம். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2:10 வாசிக்கிறேன். சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோன் தேசத்திலே சிறைப்பட்டு போன இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பாபிலோனிய வழக்கங்களிலிருந்து நீ உன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும். முதலாவது பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்றும் சொல்லிவிட்டு அதற்கு பிற்பாடு சொல்லுகிறார், பாபிலோன் குமாரத்தியின் இடத்திலிருந்து விடுதலை பெற்ற சியோன் குமாரத்தியே, நான் உன்னிடத்திலே வந்து நான் வாசம் பண்ண போகிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ விதங்களிலே அடிமைத்தனங்களுக்குள்ளாய் நாம் கிடக்கிறோம். பாவங்களிலே, பரம்பரை சாபங்களிலே, வியாதிகளிலே, பலவீனங்களிலே, பொருளாதார நெருக்கடிகளிலே நாம் அடிமைத்தனப்பட்டு கிடக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், அதிலிருந்து ஒரு விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள முயற்சிக்கும் பொழுது அதை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். இன்றைக்கு அந்த வாஞ்சை யாருக்கு இருக்கிறதோ அந்த குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேவ பிள்ளைகளே, அந்த சிறைப்பட்டு போன இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவர் வாசம் பண்ண விரும்புகிறார். He wants to dwell among them. அந்த ஜனங்களோடு குடியிருக்க விரும்புகிறார். உங்கள் வீடுகளுக்குள்ளாக இந்த காலை வேளையிலே அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். உங்கள் வீட்டுக்குள்ளே ஒருவேளை தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நடைபெற்று கொண்டிருந்தால் அவர் சொல்லுகிறார், அதை விட்டுவிடுங்கள், நான் உங்கள் வீட்டுக்கு வந்து வாசம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார். சகேயு என்கிறதான ஒரு மனுஷன் இருந்தார். அவர் தவறான முறையிலே சம்பாதிக்கிற ஒரு விதத்தை அவர் கையாண்டு கொண்டிருந்தார். வித்தியாசமான சம்பளங்கள், வருமானங்கள் வந்து கொண்டிருந்தது. அவரிடத்திலே சொன்னார், நான் உன் வீட்டுக்கு உள்ளே வந்து உன்னோடு கூட சேர்ந்து நான் தங்க வேண்டும், உன்னுடைய வீட்டுக்கு நான் வர வேண்டும், உன்னுடைய வீட்டிலே நான் ஆகாரம் புசிக்க வேண்டும், உன்னுடைய வீட்டிலே நடக்கிற காரியங்களை பார்க்க வேண்டும். வர வேண்டும் என்றாலே இது இவைகள் தானே அர்த்தம்.
உன்னை வீட்டிலே நடக்கிறவைகளிலே நானும் பங்கு கொள்ள வேண்டும் என்று அவர் இயேசு சொன்ன பொழுது உடனடியாக சகேயுனுடைய ரெஸ்பான்ஸ், அவருடைய பதில் என்னவாக இருந்தது? ஆண்டவரே, நாலத்தனையாக நான் சம்பாதித்த, அதாவது தவறாக சம்பாதித்த காரியங்கள் எல்லாவற்றையும் நான் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லுகிறார். தெய்வ பிள்ளையே, அவர் நம்முடைய வீட்டுக்கு வந்து உள்ளே வாசம் பண்ணினார். தேவையில்லாத அடிமைத்தனங்கள் மாறிப்போகும், கஷ்டங்கள் மாறிப்போகும், வேதனைகள் மாறிப்போகும். மனிதர்கள் அல்ல, தேவாதி தேவன் வாசம் பண்ணுகிறார் என்றார் எவ்வளவு அற்புதமாக இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். இன்றைக்கு நம்முடைய வீட்டின் அங்கத்தினர்களில் முக்கியமானவராக, தலைமை பொறுப்பிலே தலைமை வகிக்கிறவராக தேவாதி தேவன் நம் மத்தியிலே வாசம் பண்ண விரும்புகிறார். அந்த வசனத்தை பாருங்களேன், இதோ நான் வந்து உன் நடுவிலே வாசம் பண்ணுவேன். ஓரமாய் அல்ல, வீட்டிலே சில நேரங்களிலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நடக்குமானால் தேவனை நாம் ஒதுக்கி விடுகிறோம். ஆனால் அவர் அப்படி விரும்பவில்லை, அவர் நடுவிலே வாசம் பண்ண விரும்புகிறார். In the midst of us, நடுவிலே அவர் எல்லாவற்றையும் பார்க்க விரும்புகிறார். அந்த உரிமையை இன்றைக்கு கொடுத்து பாருங்களேன், எவ்வளவு அற்புதத்தை ஆண்டவர் நமக்கு செய்ய போகிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். வெகு சீக்கிரத்திலே பெரிய மாற்றங்கள் உங்கள் வீட்டிலே உண்டாகும். சேர்ந்து ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்திலும் ஆண்டவரே, நீர் எங்கள் நடுவிலே வந்து வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்பி கேட்கிறீரப்பா. எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே நீர். இந்த வேளையிலும் அப்பா, எங்கள் வீட்டிலே இருக்கிறதான தவறான காரியங்களோ அல்லது பாவங்களோ, எங்கள் சிந்தனையில இருக்கிற ஆண்டவரே தவறான சுபாவங்களோ எல்லாவற்றையும் என் தேவன் மாற்றி ஒரு அற்புதத்தை என் தேவன் எங்களுக்கு செய்வீராக. அப்பா, நீர் எங்கள் வீட்டிலே, எங்கள் தொழிலிலே, எங்களுடைய படிப்புகளிலே, எங்களுடைய ஊழியங்களிலே நடுவிலே வாசம் பண்ணுகிறவராய் இன்றைக்கு வெளிப்படும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. எந்த வேதனைகளோடு கஷ்டங்களோடு யார் யார் எந்தெந்த கஷ்டங்களோடு இருந்தாலும், எந்த பலவீனங்களோடு வியாதிகளோடு இருந்தாலும் எல்லாவற்றை கர்த்தர் மாற்றுவீராக. அவர்கள் நடுவிலே நீர் வாசம் பண்ணும் ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்யும். மனதாரமுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். நம்முடைய பிள்ளைகள் செய்கிற வேலைகள், தொழில்கள், கையின் பிரயாசங்கள், ஊழியங்கள், பிரயாணங்கள், படிப்புகள் எல்லாவற்றை கர்த்தர் ஆசீர்வதியும். புதிய முயற்சிகளை ஆசீர்வதியும். மருத்துவமனைக்கு செல்ல ஆண்டவரே பணமில்லாது இருக்கிறவர்களை கர்த்தர் சுகமாக்கி ஆண்டவரே அற்புதம் செய்யும். மாத்திரமல்லப்பா, ட்ரீட்மெண்ட்லே தொடர் ட்ரீட்மெண்ட்லே இருக்கிறவர்களுக்கு தேவையான அற்புதங்களை செய்து இன்றைக்கு ஒரு பூரண விடுதலை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் அடியனோடு ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் கர்த்தர் ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் கிருபையுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பு, உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நீங்கள் கர்த்தரை உங்கள் வீட்டுக்கு அழைத்து பாருங்கள். ஏற்கனவே அவர் விரும்புகிறார் உங்கள் வீட்டிலே வந்து தங்குவதற்கு. நடுவில் அவருடைய சமூகம் காணப்படட்டும். பெரிய காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆவியானவரே, உம்மை வாஞ்சிக்கிறே. சொல்லுங்கள், ஆவியானவரே, உம்மை வாஞ்சிக்கிறே. எங்கள் முகவரி: லைட் ஹவுஸ் சர்ச், கலங்கரை விளக்கம் திருச்சபை, புதிய பேருந்து நிலையத்திற்கு அருகில் உள்ள பெரிசன் பிளாசா எதிர்புறம், ஹோட்டல் ஈசா கஃபே சமீபம், போல்பேட்டை, தூத்துக்குடி 2. ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு காலை 7 மணிக்கு பரிசுத்த ஆராதனை, ஞாயிறு மாலை 6:30 மணிக்கு அற்புத சுகமளிக்கும் துதி ஆராதனை. மேலும் புதூர் பாண்டியாபுரத்தில் அமைந்துள்ள எங்கள் ஆலயத்தின் முகவரி: லைட் ஹவுஸ் சர்ச், கலங்கரை விளக்கம் திருச்சபை, மதுரை பைபாஸ் சர்வீஸ் ரோட், புதூர் பாண்டியாபுரம், தூத்துக்குடி 2. ஆராதனை நேரம்: ஞாயிறு காலை 10 மணிக்கு பரிசுத்த ஆராதனை. ஜபம் மற்றும் ஆலோசனைக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842840050.